இதை நீங்கள் வீடியோலாம் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அந்த வீடியோ பார்த்தா அவங்களே எந்த இது பண்ண மாட்டாங்க மாடை வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக மாடை பிடிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அந்த வீடியோ பாருங்கள் இது வந்து இங்கே நம்ம சக்குடியில் ஊற்றுது இது இந்த எடிட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஸ்லோ மோஷன் போட்டு எடிட் அதெல்லாம் சூப்பராக இருமே கட்டி அடிச்சா பயங்கரமாக இருக்கும் நின்று பார்க்குறவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க அந்த அளவுக்கு ஸ்டைலாக வரும்னே சுழிச்சு சுழிச்சு வரும்னே ரெண்டு சைடும் இந்த வீடியோ அனுப்பி விட்டுருவோம் ஆ சரிண்ணே ஒரு ஏழு வீடியோ இருக்குது எல்லாமே நான் அனுப்பி விட்றேன் சென்ட் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சரிண்ணே சரிண்ணே வண்டி எல்லா தோதுமே இருக்குண்ணே நம்மளே கூட போய் இறக்கி விட்டுருமோம்னே வண்டி வாடகை கூட குறைச்சு கூட வாங்கிக்கணே அதனால நம்ம மாடை பா மாடை பார்த்துட்டு சரிண்ணே சரி இந்த இந்த மாடுதானே சரி நல்லா தலை நல்லா இருக்கியா மாடு உயரம் தரமா சூப்பராக நீ மாடு இவ்வளோ உயரத்தில் ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ உயரத்தில் நம்ம ஊரில் மாடு கிடையாது மாடு கிடையாது சரி 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 என்ன விலவாசி என்னப்பா சொல்கிறீங்க நே அவர் பாண்டியனே காலில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம ஆள் கொடுக்கணும் சார் கான்செப்ட் அவர் நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கேட்டார் எனக்கு நாற்பது ரூபா கூட வாங்கி கொடுங்க

என்ன மாடு என் மாடை தஞ்சை கால தான் வீடியோ எடுத்து அனுப்பி இருக்காங்க அப்புறம் என்ன இது மாடு கிடையாது என் மாடு நான் வளர்த்த மாட்டேன் தெரியாது அஞ்சு வருஷம் வீட்டுல வளர்ந்த மாட்டேன் தெரியாத என் மாடு கிடையாது அப்ப என் மாடுக்கு அனுப்படி

சும்மா வர்தா காசை வாங்கி தரடா குடு. பெசல் வந்துட்டு போடா. பெரிய மாடு வாங்க காசை வாங்கிட்டு நான் மாட கொடுத்தேன் ஒரே காரணத்தினால நான் சும்மா வச்சு உட்காருறேன். சின்ன கண்டில இருந்தே வளர்த்து பாங்க. அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி பெரிய மாடை வாங்கி அந்த மாதிரி போது குடும்ப சூழ்நிலைக்காகவோ இல்லை வேலையின் காரணமாகவோ அந்த மாடை பார்த்துக்க முடியாமல் விற்கும் போது யாராக இருந்தாலுமே அது வளர்ப்புக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க நினச்சி தான் வியாபாரியை கூப்பிட்டு கொடுக்குறாங்க என்னே வளர்க்குறவங்களுக்கு கொடுக்கணே உங்களுக்குன்னா நிறைய பேர் தெரியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் உங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க வாங்கிட்டு வந்த ரெண்டு நாள்லேயே எங்கிட்டு சந்தையில் ஏதாவது ஒரு சந்தையில் வந்து அடிமாட்டுக்கு வித்துர்றீங்க நீங்கள் வாங்கிட்டீங்க அதை நாங்கள் கேட்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நம்பிக்கை இடிக்குதுல யாரையுமே நம்பிக்கை தருவோம் பண்ணக்கூடாதுல அதனால் இனிமேல் நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க தம்பி எனக்கு காசு கிடச்சா யார் நாள் கொடுத்துருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அதுதான்ப்பா வியாபாரின்றதே அவங்கள்ட தெளிவாக சொல்லிடுங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு மனசை கல்லாக்கிட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுக்காம கூட யாராவது தேடி கஷ்டப்பட்டு கூட வளர்க்குறவங்க யாரோ ஒரு ஆள் கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் அஞ்சாயிரம் பத்தாயிரம் குறைச்சி தான் வாங்கிட்டு வரீங்க வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறோன்னு இந்த மாதிரி நிறையா பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படி நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் லாபத்துக்காக இங்கே விற்கிறது வந்து அது ஒரு தவறான செயல் அதை இனிமேல் யாருமே செய்யாதீங்க உள்ளதை சொல்லி என்றைக்குமே மாடுவாங்க வீங்க அதை நாங்கள் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டோம் உண்மையாக சொல்லி நீங்கள் அதில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட லாபம் வருங்க அதை நாங்கள் கேட்கவே போகிறதில்ல ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்லேயோ மெசேஜ்லேயோ சொல்கிறாங்க ஏன்னே இந்த மாதிரி எங்கிட்ட வளர்ப்புக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கருகி வித்துட்டாங்கன்னே உங்கள் வீடியோவில் பார்த்தேனே தெரியுது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னுற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது நம்ம அவசியம் இந்த மாதிரி வீடியோ போடணுமாடா இப்பெல்லாம் சந்த வீடியோ போடணுமான்ற மாதிரிலாம் இருக்குது ஆனால் ஒரு நேரம் என்ன பண்ணுது அன்னே உங்கள் வீடியோ பார்த்தேனே நாங்கள் வந்து நல்ல மாடு வாங்கிட்டு போயிருக்கோன்னு ஒரு சிலர் சொல்லும்போது சரி இதை நம்ம மென்மேலும் தொடரணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அதனால் தயவு செஞ்சு வியாபாரிகள் யாருமே இந்த சேல்ஸ் செய்யாதீங்க உங்களை எல்லாருமே நாங்கள் நண்பர்களாக தான் பார்க்குறோம் நீங்கள் நண்பர்களாகவே இருங்க நீங்களாக துரோகியாக மாறாதீங்க